அனைவருக்கும் ஆனந்தமான இறை வணக்கம். ஆனந்தம் மலரட்டும், ஆனந்த ஒளி பரவட்டும். ஆன்மீக சிவசொந்தங்களே, 7/10/2023 புரட்டாசி 20ஆம் நாள் சனிக்கிழமை. இன்று புரட்டாசி 3ஆம் சனிக்கிழமை. புரட்டாசி 3ஆம் சனிக்கிழமை எவ்வாறு தலியலிட்டு வழிபாடு செய்ய வேண்டும், எந்த நேரத்தில் தலியலிட வேண்டும் என்ற குறிப்புகள் ஏற்கனவே நம்ம சேனலில் கொடுத்துருக்கோம். பூஜை செய்ய முடியாதவர்கள், பூஜை செய்யக்கூடியவர்கள் என அத்துணை பேருக்கும் ஒரு சூட்சுமத்தை சொல்ல போகின்றேன். புண்ணியம் கிடைப்பதற்கு, உங்கள் குடும்பத்திற்கு புண்ணியம் கிடைப்பதற்கு நான் சொல்லும் இந்த மந்திரத்தை 108 முறை சொல்லுங்கள் இன்று. அது எந்த நேரத்தை வேணா சொல்லுங்க. நீங்க பூஜையே பண்ணலினாலும் பரவாயில்ல, தலையிலிட்டு வழிபாடு செய்யலினாலும் பரவாயில்ல, இந்த மந்திரத்தை மட்டுமாவது 108 முறை சொல்லி பெருமாளின் அருளை பெற வேண்டும். அது என்ன மந்திரம்னா, ஓம் பாண்டுரங்கா போற்றிவோம், ஓம் பாண்டுரங்கா போற்றிவோம், ஓம் பாண்டுரங்கா போற்றிவோம் அப்படின்னு இன்று உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போது இந்த மந்திரத்தை சொல்லிக்கொண்டே இருங்கள். குறைந்தபட்சம் 108 முறை சொல்லுங்கள், அதிகபட்சம் உங்களது விருப்பம். இன்று முழுவதும் பெருமாளின் நினைவாகவே இருக்க வேண்டும். நிச்சயமாக உங்கள் குடும்பத்துக்கு பாண்டுரங்கனின் பரிபூர்ணமான அருள் கிடைத்து உங்கள் குடும்பத்திற்கு நல்ல காரியங்கள் நடக்கும், நல்ல செய்திகள் வந்து சேரும். இந்த ஆடியோவை உங்களுக்கு தெரிந்த அத்துணை பேருக்கும் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அக்டோபர் 30ஆம் தேதி ராகு கேது பெயர்ச்சி நடைபெறுவதை ஒட்டி 7 ராசிக்காரர்கள் நிச்சயமாக பரிகாரம் செய்து கொள்ள வேண்டும். மேஷம், சிம்மம், கன்னி, துலாம், தனுசு, கும்பம், மீனம் ஆகிய 7 ராசிக்காரர்களுக்காக பரிகார ஹோமம் நடைபெறவுள்ளது. நமது அறக்கட்டளையின் சார்பாக பரிகார தாய்த்து மற்றும் ஹோம பிரசாதம் தேவைன்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் 99 42 9 22 400 தொடர்பு கொண்டு முன்பதிவு செய்து கொள்ளுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு ஆன்மீகத்தோடு சந்திக்கிறேன். ஆனந்தம் மலரட்டும், ஆனந்த ஒளி பரவட்டும்.